ஹிப்போகா டவர் அட்ட பார்த்தது மார்க்கோட ஒரு இலூஷன் அப்படின்னு சொல்லி மூன் நைட் எபிசோட் 5 ஆரம்பிக்குது. ஆர்த்தருக்கு மார்க் ஒரு பேஷண்ட், அவர் சொல்ற கதையை இவர் கேட்டுட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. இந்த சீரீஸ்ல எது ரியாலிட்டி எது கற்பனைன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறாங்க. டவராட் மறுமைக்கான பயணத்தை வழி நடத்த வராங்க. டுவாட்ன்ற இடம் ஈஜிப்டியன் அண்டர்வேல்ட், இறந்தவங்களுக்கு அங்க ரெண்டே வழிதான். ஒன்னு, இறந்தவங்களோட மனசு சத்தியத்தோட தராசுல இறகளவு சமமா இருந்தாதான் அவங்களால ஃபீல்ட் ஆஃப் ரீட்ஸ் குள்ள போக முடியும். அப்படி சமமா இல்லைனா அவங்க ஆன்மா அழிஞ்சிரும். ரெண்டு பேரோட மனசும் அன்பேலன்ஸ்டா இருக்கும். அப்ப ரெண்டு பேருமே தனக்கு தெரியாத உண்மைகளை பகிர்ந்து சமநிலை அடைஞ்சிரும். அவங்க போற படகுல ஒவ்வொரு ரூம்லயும் அவங்க நினைவுகள் இருக்கும். அதை ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆர்த்தர் மார்க் கிட்ட ஒரு சின்ன பையனை பத்தி கேப்பாரு. பட் மார்க் அதை மழுப்பிடுவாரு. அது ஸ்டீஃபன் மார்க்கோட சின்ன வயசு கதை. அதையும் ஸ்டீஃபன் மார்க்கோட நினைவுகள்ல பாக்குறாரு. அப்படி ஒரு நினைவுல தான் ஸ்டீஃபனுக்கு மார்க் யாருன்னு தான் யாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. மார்க் தான் தம்பி ரோரோ இறக்க காரணமாயிருக்காரு. அது அவங்க அம்மா வெண்டி மனசை பாதிக்குது. மார்க் தான் பொறாமையில ரோரோவை கொண்டிருப்பாருன்னு சொல்லி கோவப்பட்டு கொடுமை பண்றாங்க. தன்னோட குற்ற உணர்ச்சினால தனக்குன்னு உருவாக்கின செகண்ட் பர்சனாலிட்டி தான் ஸ்டீஃபன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டீஃபன் தன்னோட அம்மாட்ட போன்ல பேசுற மாதிரி காட்டுவாங்க. அதுவே அவரோட கற்பனை. நிஜத்துல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுல இருந்துதான் மார்க்கோட பாடியை ஸ்டீஃபன் ஆள்றாரு. மார்க் உருவாக்கின ஒரு மனபுரம் தான் ஸ்டீஃபன் அப்படின்னு இந்த எபிசோட்ல சொல்றாங்க. இதை தொடர்ந்து மார்வல் யூனிவர்ஸ்ல ஒஸ்ட் பேரண்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள ஓடின் தானோஸ் ஜேசனை தொடர்ந்து இப்ப மார்க்கோட அம்மா வெண்டியும் இந்த சீரீஸ் மூலமா வந்து சேர்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டீஃபன் இப்படிதான் வந்தாருன்னு மார்க் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு நினைவுக்கு போறாங்க. அங்க மார்க் எப்படி மூன் நைட்டா மாறினாருன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்மன் கூட நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் கான்சு கோயிலுக்கு போன மார்க் மூன் நைட்டா மாறி இருப்பாரு. எபிசோட் டூல கியூஆர் கோட் மூலமா வேர்வுல்ஃப் பத்தின காமிக் புக் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. எபிசோட் 1லயும் 4 காமிக் புக் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் கான்சு எப்படி மூன் நைட் ஆனாருன்னு காமிக்கல் ஸ்டோரிய கியூஆர் கோட் மூலமா கொடுத்திருக்காங்க. அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க இந்த கியூஆர் கோட் மூலமா போய் பாத்துக்கோங்க. மார்க்கும் ஸ்டீஃபனும் பேசிட்டு இருக்கப்போ அமித் அன்பாலன்ஸ்டு சோல் எல்லாத்தையும் அண்டர்வேல்டுக்கு அனுப்புவாரு. அதை பார்த்து பரிதாபப்பட்ட டவேராட்ட குழப்பி பழைய வேர்ல்டுக்கு திரும்ப போக முடிவு பண்ணிருப்பாரு மார்க். ஒரு ஃபைட்ல ஸ்டீஃபன் டுவேட்ல தவறி விழுந்து கல்லா மாறிடுற மாதிரியும் காட்டுறாங்க. மார்வல் மல்டிவர்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி கேங்குக்கு ஈஸ்டர் எக்லாம் வச்சிருப்பாங்க. மல்டிவர்ஸ்க்கும் ஈஜிப்டுக்கும் கேங் த கன்கரரோட சம்பந்தம் இருக்கு. அடுத்து வர லோக்கி சீரியஸ்லயும் அவரை வச்சுதான் மூவ் ஆகும். அப்படி கேங்க காட்டி கதையை சொல்லி மூவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருந்த ஃபேன்ஸ்க்கு இந்த எபிசோட் ஒரு ஏமாற்றம் தான். மார்க்கோட மனபிரம ஸ்டீஃபன், அவர் இறந்தது மார்க்குக்கு ஒரு ட்ராமா. ஜேக் லாக்லி வருவாரு அப்படின்னு நினைச்சதும் நமக்கு ஒரு ட்ராமா. கடைசியில இந்த எபிசோடே எல்லாருக்கும் ஒரு ட்ராமாவா தான் இருக்கு. ஸ்டீஃபன் இறந்த காரணத்தினால இனி அவரை வச்சு கதை இருக்காதுன்னு மீன் பண்ணிடுறாங்க. பல எபிசோட்ல ஜேக் லாக்லியே டீஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஜேக் லாக்லியே கொண்டு வராங்களான்னு அடுத்து வர எபிசோட்ல தான் தெரியும். மேபி அடுத்த சீசன்ல கூட கொண்டு வரலாம். போன எபிசோட்ல சொன்ன மாதிரியே டவேராட் மார்க்குக்கு ஹெல்ப் பண்ண தான் வராங்க. ரெண்டு பேரோட மனசும் சத்திய தராசுல சமமானதால மார்க்குக்கு உயிர் வர்ற மாதிரி இந்த எபிசோட்ல காட்டி முடிக்கிறாங்க. இந்த மொத்த எபிசோடுமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் எபிசோடா தான் அமைஞ்சிருக்கு.